அண்மை செய்தி, டெல்லியை நோக்கி செல்லும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சார்பில் நேற்று போராட்டம் தொடங்கியது. நேற்று தினம் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து டெல்லியை நோக்கி விவசாயிகள் புறப்பட்டனர். அப்பொழுது அவர்களை தடுக்கக்கூடிய வகையில் டெல்லி எல்லையான சம்பு பகுதியில் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டு அவர்கள் தடியடி நடத்தப்பட்டு அடித்து விரட்டப்பட்டனர். இந்த நிலையில் இன்றைய தினமும் மீண்டும் கண்ணீர் புகை குண்டானது வீசப்பட்டு இருக்கிறது. அதே சம்பு பகுதியில், அதாவது ஹரியானா டெல்லி, ஹரியானாவுடன் டெல்லியுடன் ஹரியானாவை இணைக்கும் அந்த எல்லை பகுதியில் இன்றைய தினம் மீண்டும் அதே பகுதியில் கண்ணீர் புகை குண்டானது வீசப்பட்டு இருக்கிறது. தொடர்ச்சியாக விவசாயிகளை டெல்லிக்குள் நுழைய விடக்கூடாது என்பதில் இரு மாநில போலீசாரும் மிகுந்த தீவிரம் காட்டி வருகிறார்கள். அதாவது பஞ்சாபில் இருந்து ஹரியானா வழியாக டெல்லி வரக்கூடிய விவசாயிகளை ஹரியானா எல்லையிலேயே, பஞ்சாப் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தும் பணியிலும், அதே போல ஹரியானாவிலிருந்து டெல்லிக்கு புறப்படும் விவசாயிகளை ஹரியானா எல்லையிலேயே தடுத்து நிறுத்தும் முனைப்பிலும் போலீசார் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒருவேளை அதையும் தாண்டி விவசாயிகள் வரும் பட்சத்தில் அங்கும் கடுமையான தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் தான் இன்றைய தினமும் டெல்லியை நோக்கி செல்ல முயன்ற விவசாயிகள் கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.